ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுகளை எப்படி ஆட் பண்ணுறது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை முதல் தடவை ஆட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு தான், இல்லை ரெண்டாவது அக்கௌண்ட் மூணாவது அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரு. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, தலித்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல்ல ஃபோன்பே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணணும் மொபைல் நம்பர் கேக்கு. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒரு ஓடிபி வரும், அதுவே வெரிஃபை ஆகி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்ச மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும், அப்போ தான் கனெக்ட் பண்ண முடியுங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு என்டர் பண்ணோடனே இந்த பேஜ் தான் வருவீங்க. இதில் மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் முதல் தடவை ஆட் பண்ணுறீங்கன்னா இதில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை ரெண்டு டைம் ஆட் பண்ணுறீங்கன்னா இதில் பாருங்கள் கீழே இருக்குது ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும், நிறைய பாப்புலரான பேங்க்கில் எல்லாமே வரும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டேட் பேங்கா, பஞ்சாபா, பேடிஎம்மா, இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவா, இது மாதிரி எந்த பேங்க் அக்கௌண்ட் வைக்குதோ அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லை மேலே சர்ச் ஐக்கான் கூட இருக்குது, சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சீக்கிரம் எடுக்கணும்னா, இப்போ நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன், அதை நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பாப்புலரான பேங்க்கில் முன்னாடியே இருக்குது ஷோ ஆகு, நீங்கள் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்கேன், அந்த சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே அதில் வருது பாருங்கள், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான பேங்க்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆகுது, அவங்க நம்பருக்கும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குது, கரண்ட் ஆகுது. இப்போ எல்லாமே இருக்குது, பேர், ஐஎஃப்சி கோடு, நேமு எல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்கள் அக்கௌண்ட் ஏட சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இதுக்கு முக்கிய காரணம் தெரியுமா, நீங்கள் மொபைல் நம்பரும் இந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கணும், அப்போ தான் கனெக்ட் ஆகு. அந்த மொபைல் நம்பர் இந்த ஃபோனில் இருக்கணும், அப்போ தான் கனெக்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள் என்ற எல்லாமே வந்துருச்சு, எப்படி கனெக்ட் ஆகிடுச்சு எல்லாமே வந்துருச்சு. இது மாதிரி தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும். இப்போது யூபிஐ பின் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலங்க, கீழே பாருங்கள் ரீசெட் பின் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஆட் பண்ணுறீங்கன்னா செட் பின் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரு பின்னை செட் பண்ணாத்த நம்ம ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னா செக்யூரிட்டி பர்பஸாக இருக்குது, அதனால் ரீசெட் பின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இல்லை பின் வேண்டாம்னா நீங்கள் டன் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே பின் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுற ஃபோன்பே அப்படின்னா நம்ம பின் நம்பர் போட்டால் தான் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, அதனால செக்யூரிட்டி பர்பஸாக இருக்குது. அதனால் ரீசெட் பின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் ஒவ்வொரு செட் பின் கூட இருக்கல, அந்த ரிசெட் பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் அக்கௌண்ட், அதாவது ஏடிஎம்மில் இருக்கிற நம்பர்ஸில் கேட்குது, உங்கள் லாஸ்ட் 6 நம்பர் ஏடிஎம் கார்டுக்கு லாஸ்ட் 6 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதோட ஏடிஎம் கார்டிலே வேலிடி டேட் அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த மந்த்து இயர் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். அது எக்ஸ்பீரியன் டேட் கடைசியில் இருக்குங்க, அதை பார்த்து எடுத்துக்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிவிட்டு. நான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது வந்து யாருக்கு ஷோ பண்ண மாட்டேன், அதனால் ஹைட் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் இது யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணல, உங்கள் அக்கௌண்ட்டில் எடுக்கல. அதனால் நான் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோடனே அடுத்து உங்கள் பேங்க்லேருந்து உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க, மெசேஜ் மூலிமா அனுப்புவாங்க. அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்துக்கு. ஒவ்வொன்று வந்து மேனுவல் டைப் பண்ணுறாப்புல இருக்குது, அதான் அந்த ஓடிபி, அந்த 6 டிஜிட்டில் இருக்கிற ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் ஐக்கான் இருக்குது, அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது செட் பண்ணுற பின் செட் பண்ணுற பேஜ் போயிடுவோம். இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது செட் 4 டிஜிட் யூபிஐ பின்னு இருக்குது, சப்போஸ் ஒவ்வொருத்துக்கு 6 டிஜிட் கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். 4 டிஜிட்டில் வச்சுக்கலாம், 6 டிஜிட்டில் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் 4 டிஜிட்டாக வைங்க, ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு ஃபேவரட்டான 4 டிஜிட் நம்பர் கொடுத்துங்க, எது வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை கொடுத்து போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை நோட் பண்ணி வச்சாலும் சரி, ஏன்னா ஒரு மறந்து வச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பின்னை போட்டுட்டு கீழே டிக் ஐக்கான் பார்த்தீங்களா, அந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல கேட்கும், அந்த 4 டிஜிட்டாக மறுபடியும் என்டர் பண்ணிக்கங்க. மறுபடியும் அந்த அதே பின்னை கொடுத்துட்டு அந்த கீழே அதே மாதிரி டிக் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அந்த டிக் ஐக்கானு கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு பின் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் இந்த பின்னை போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து இது கரெக்டாக போட்டுங்க, அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும், பின்னை செட் பண்ண முடியும். நீங்கள் இந்த வேவில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கா ஃபோன்பேவில். இதே மாதிரி கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி எல்லாம் எப்படி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனல் புதுசாக தான், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தருங்க, அத்தனை பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னா 2 மொபைல் நம்பருன்னு பார்த்தீங்களா, மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
டூ பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் செக் பேலன்ஸ், நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல எத்தனை பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே உங்கள் பின் போட்டு தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க, சரிங்களா? அப்புறம் மேலே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, நாலு பச்சு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேன், அதாவது இங்கே ஸ்கேன் வச்சிருப்பாங்களே கடையிலாம், அது மாதிரி ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ணுறேன். பை, டேக் கேர்.